ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் இந்தியன் நம்ம விஜய் ராணி சேனல் ஸோ இப்போ இந்த சேனலில் தமிழில் எப்படி இந்த மொபைலில் இருந்து இன்னொரு சேனல் போகிறது அங்கேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது லைவ்லருந்து இன்னொரு சேனல் எப்படி பார்க்குறது அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணுறேன் ஸோ இது நம்ம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டதுனால அந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு மனம் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு லைவ் செலக்ட் பண்ணி அந்த லைவுக்கு போகணும் ஸோ அதுக்கு மண் நம்ம ஃபஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணி எம் டாட் யூடியூப் டாட் காம்னு போ யூஆர்எல்ல என்ட்ரு பண்ணோம் இது எதுக்குன்னா மொபைல் சைட்டு யூடியூபுக்கு ஸோ அதனால் எம் டாட் யூடியூப் டாட் காம்னு என்ட்ரு பண்ணோம் ஸோ அது என்ட்ரு பண்ண பிறகு நம்ம போயிட்டு டெஸ்க்டாப் சைட் ஆன் பண்ணிக்கணும் டாப்ல அந்த 3 டாட்டஸ் இருக்குல அதை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப்サイト ஆன் பண்ணிக்கணும் சோ நான் இப்ப அந்த டெஸ்க்டாப்サイト ஆன் பண்ணிக்கிட்டேன் நான் இன்னொரு வாட்டி காட்டுறேன் இதிலே டெஸ்க்டாப்サイト ஆன் ஐடிச்சு m.youtube.com கிளிக் பண்ணி டாப்ல அந்த 3 பட்டன்ல கிளிக் பண்ணா டெஸ்க்டாப் サイトன்னு வரும் சோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டேன் ஸோ இப்போ இங்கே லைவ் நடக்குது ஸோ இந்த லைவுக்கு நான் போகிறேன் ஸோ இந்த லைவுக்கு டெஸ்க்டாப் சைட்லேருந்து போனிங்கன்னா கீழே இந்த கமெண்ட் செக்ஷன் வரும் லைவ் கமெண்ட் செக்ஷன் ஸோ அதில் நான் ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்க சேனலுக்கு போகணுன்னா ஸோ அவங்க பேரை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து நான் விடிபி மேனியான்னு ஒரு சேனல் இருக்குது ஸோ அந்த சேனலை நான் செலக்ட் பண்ணுறேன் ஃபுல்லாகவே விடிபி மேனியா கிச்சன்ஸ் அண்ட் வீலாக்ஸ் ஸோ இந்த சேனலை நான் செலக்ட் பண்ணி இங்கோ இன்னொரு டேப் ரெண்டு டேப் இதே மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எம் டாட் யூடியூப் டாட் காம் போய் டெஸ்க்டாப் சைட்னு ரெண்டு டேப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இன்னொரு டேப்பில் போய் நான் சர்ச் பரலாம் அந்த சேனல் என்டர் பண்ணுறேன் சேனல் பேர் முதலே வந்துருச்சு அப்படி வரலேனா கூட சைட்டில் இந்த ஃபில்டர்ஸ்ன்னு இருக்கும் தெரியுமா அது பண்ணி நீங்கள் சேனல் லிஸ்ட் போட்டிங்கன்னா சேனல் லிஸ்ட் வந்துடும் ஸோ அது மூலியமாக சேனலுக்கு கூட போனால் கொ கொஞ்சம் சேனலில் இமிடியேட்டாக வராது ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இப்போ சர்ச் பண்ணி அந்த சேனலுக்கு போனேன் ஒரு வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் லெட்ரு கொடுத்துட்டு அதான் கமெண்ட்னா லெட்ரு கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் திருப்பி நம்ம சேனலுக்கு வரேன் ஸோ அதான் இப்போ வீடியோ பார்த்துட்டு கீழே போய்ட்டு கமெண்ட் செக்ஷன் இருக்கும் கீழே இருக்கும் ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா கமெண்ட் செக்ஷனில் மொபைலில் சும்மா டைப் பண்ணிட்டு அந்த சைடு ஆரோ ப்ரெஸ் பண்ணாலே போயிடும் ஆனால் இந்த டெஸ்க்டாப் சைட்டில் அந்த மாதிரி கிடையாது நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்க தான் கமெண்ட் போகும் இங்கே பாருங்கள் அந்த கமெண்ட்டுன்னு ஒரு பட்டன் வருது தெரியுமா அந்த கமெண்ட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் சும்மா என்ட்ரு தட்டினாலாம் கமெண்ட் ஆகாது ஸோ இப்படி கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி அவங்க அவங்கக்கிட்ட லைவில் சொல்லலாம் ஸோ நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் இப்போ நான் லைவுக்கு இன் அந்த இன்னொரு டேபுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிறேன் ஸோ அட் தி ரேட் ஆஃப் போட்டு நான் அவங்க பேர் டைப் பண்ணுறேன் ஸோ இது வந்து டேரெக்டு பாயிண்டிங்கு டேரெக்டாக அவங்கள பின் பாயிண்ட் பண்ணுற மாதிரி ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா அவங்களுக்கு டேரெக்டாக போகும் ஃபுல் நேம் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம் நேம் அட் தி ரேட் ஆஃப் இல்லாமல் ஃபுல் நேம் டைப் பண்ணால் பெரிய தப்பு லைவில் நீங்கள் அட் தி ரேட் ஆஃப் போட்டிங்கன்னா பின் பாயிண்ட் பண்ண மாதிரி வேணும்னா யாராவது எனக்கு அட் தி ரேட் ஆஃப் போட்டு பின் பாயிண்ட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்குன்னு வே இந்த லைவ்லி இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இந்த லைவில் இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட அட் தி ரேட் ஆஃப் போட்டு எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கேன் ஸோ தட் உங்களுக்கு புரியும் அட் தி ரேட் ஆஃப் போட்டு நான் நேம் டைப் பண்ணால் எப்படி வரும்னு ஸோ பாருங்கள் இப்போ ஒருத்தர் அட் தி ரேட் ஆஃப் போட்டு எனக்கு நேம் டைப் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு பாருங்கள் டன்னுன்னு டைப் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு பாருங்கள் ஒரு மாதிரி ப்ளூ ரெட் கலரில் தெரியுதுல ஸோ இந்த மாதிரி அந்த யூஸரை பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சேனல் வந்து இந்தியன் நம்ம விஷயம் அணி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்